தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வந்து இரண்டு விஷயங்களை பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்றைக்கி நமக்கு நடந்து முடிஞ்ச ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங்கோடைய ரிசல்ட் வந்திருக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டோடைய ரிசல்ட்டு, அதனுடைய கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது சில காலேஜஸில் நம்ம ஏற்கனவே காலேஜை பற்றிய ஒரு ஃபீஸ் டீட்டெயில் நம்ம கொடுத்துருந்தோம், கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த ப்ரைவேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று காலேஜில் சில ஃபீஸில் வந்து சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஆல் இண்டியாவுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டோடைய ரிசல்ட்டு வர கட் ஆஃப் என்ன அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா ரேங்கில் இந்த வருடம் வந்து 12,353 வந்து கட் ஆஃபாக இருந்திருக்கு. இது கம்பேர் டு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரேங்க் வந்து அதிகமாக இருக்குது இந்த வருடம். அதேபோல் ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 10,576 வந்து இந்த 2020 இருந்திருக்கு, இப்போ நடந்து முடிஞ்சதில். இது கம்பேர் டு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1000 ரேங்க் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 69,669 ரேங்கில் வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு 58,502 இருந்திருக்கு. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வருடத்தில் 93,479 இருந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 76,739 இருக்குது. அதே போல் இது வந்து ரேங்கோட கம்பாரிசன், மார்க்கோட கட் ஆஃபோட கம்பாரிசன், மார்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் 618 மார்க் வந்து கட் ஆஃபாக இருந்திருக்கு. ஓபிசி வந்து 623, லாஸ்ட் இயர் வந்து 593 இருந்தது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 521 முடிஞ்சிருக்கு, லாஸ்ட் இயர் வந்து 485. எஸ்டி கேட்டகரியில் வந்து 492 வந்து இந்த வருடம் இருந்திருக்கு, இது வந்து லாஸ்ட் இயர் வந்து 459 இருந்திருக்கு. ஸோ இதுதான் கட் ஆஃபோடைய டீட்டெயில். ஸோ செகண்ட் ரவுண்ட் இதில் வந்து யாராருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க வந்து செகண்ட் ரவுண்டுக்கு திரும்ப நீங்கள் வருவீங்க. செகண்ட் ரவுண்டில் மேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதனால் இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. சரி, அடுத்ததாக நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன போட்ட வீடியோவில் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் என்னன்னு சொன்னால் 13,610 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவே ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வந்து நமக்கு ஒரு 3,00,000-4,00,000 வரைக்கும் வரும்லாம் சொன்னேன். சில காலேஜில் வந்து 385,000, சில காலேஜில் 360,000 அப்படிலாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே போட்ட வீடியோவில். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பெக்டஸில் இருந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மூன்று காலேஜில் மட்டும் ஃபீஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் இருக்குது. மூணு காலேஜ், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது காலேஜ், நமக்கு வந்து ப்ராஸ்பெக்டஸில் 360,000 அப்படின்னு இருந்தது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40,000 இன்க்ரீஸ் பண்ணி 400,000 மாற்றிருக்காங்க. அதேபோல் வேளம்மாள், மதுரையில் இருக்கிற வேளம்மாள் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழைய ஃபீஸ், அதாவது ப்ராஸ்பெக்டஸில் வந்து 415,000 அப்படின்னு இருந்தது வந்து இப்போ குறைச்சிருக்காங்க, என்னென்னா 390,000 மாற்றிருக்காங்க. அதே போல் எஸ்ஆர்எம் திருச்சி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பெக்டஸில் 385,000 இருந்தது, இப்போ 10,000 இன்க்ரீஸ் பண்ணி 395,000 மாறியிருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ன என்ன ரீசன்றது நமக்கு தெரியாது, பட் கவர்மெண்ட்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப ரீஷெடியூல் பண்ணி அந்த ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய முக்கியமான தகவல்கள், முக்கியமான வீடியோக்கெல்லாம் இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சி நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.